மாண்டஸ் புயல் காரணமாக புதுச்சேரி கடற்கரை பகுதி முழுவதும் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அதனையொட்டிய கிராமங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரகுமான் இணைந்திருக்கிறார். ரகுமான், புதுச்சேரியில் தற்போதைய நிலவரம் என்ன? இந்த மாண்டஸ் புயலை பொறுத்தவரை புதுச்சேரியுடைய எச்சரிக்கை என்பது ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டுதான் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், புயலானது துறைமுகத்துடைய இடதுபுறமாக கடக்கும் என்பதுதான் இதனுடைய பொருள். இடதுபுறம் என்பது புதுச்சேரியுடைய வடக்கு புறம் இருக்கக்கூடிய மகாபலிபுரம், சென்னை நோக்கி தான் இது கடக்கின்றதா என்ற பொருள் தான் அர்த்தம். ஆகவே இந்த மாண்டஸ் புயலானது இன்று நள்ளிரவு புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாக்கும் இடையே கரையை கடக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த புயலை பொறுத்தவரை சாதாரணமாக காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்படும் போது மிக அதீத கனமழை புதுச்சேரியில் காணப்படும். ஆனால் இதுவரை கடந்த ஐந்தாம் தேதியிலிருந்து 5 சென்டிமீட்டர் மழை கூட பதிவாகவில்லை. இருந்த போதிலும் இந்த புயல் மையம் கொண்டிருந்த காரணத்தினால் கடந்த 5 தினங்களாகவே கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக இன்று காலை அதிகாலை முதல் புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரி அடுத்திருக்கக்கூடிய தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்று காலையிலிருந்து புதிய தலைமுறை தொடர்ந்து இந்த பாதிப்புகளை பதிவு செய்து வந்தது. அதாவது கடற்கரை கிராமங்களில் முழுவதுமாக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வீடுகள் கடற்கரையிலே அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட படகுகள் கடலிலே இழுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு மற்றும் தமிழக அரசு அந்த பகுதியிலே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக அப்புறப்படுத்தும் பணியிலே இன்று காலை முதல் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஏனென்றால் நகரப்பகுதியை பொறுத்தவரை பாதிப்பு எதுவும் தெரியவில்லை. ஆனால் கடலோரப் பகுதியில்தான் பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே கடலோரப் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ குடும்பங்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணிகளை நேற்று மாலையிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையிலே அதாவது சிலர் அந்த கடற்கரை ஓரத்தை விட்டு அகலாமல் இருக்கின்றார்கள். அந்த நிலையிலே கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவர்கள் அதாவது தடுப்புக்காக கொட்டப்பட்ட கற்களை மீறி கடல் சீற்றம் அதிகரித்து ஊருக்குள் வந்திருப்பதை இன்று 2-3 இடங்களில் நாம் பதிவு செய்திருந்தோம். அந்த வகையிலே இன்று அந்த மாண்டெக்ஸ் புயலானது புதுச்சேரியை கடந்து செல்லும் போது அந்த புயலுடைய சுற்றுவட்ட பாதையில் 40% புதுச்சேரியை கடந்து செல்லும். அப்போது அதீத கனமழை புதுச்சேரிக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காற்றை பொறுத்தவரை 70 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லக்கூடிய புதுச்சேரி அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று தமிழக அரசு பேருந்துகளும் இந்த வழியாக செல்லாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த கிழக்கு கடற்கரை சாலை இந்த இரவு காற்று அல்லது கனமழையினால் அதிகமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். இன்று காலை புதிய தலைமுறை பதிவு செய்த போது அதாவது புதுச்சேரியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலையில் 200 மீட்டர் தூரத்திற்கே கடல் இருக்கின்றது. அந்த அளவுக்கு கடலுடைய அலை என்பது உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இன்னும் நேரம் போக போக அந்த பகுதியிலே முழுவதுமாக போக்குவரத்தை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளே போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த வேளையிலே அத்தியாவசிய தேவை என்று பொதுமக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரி கடற்கரை இன்று காலை மூடப்பட்டது. இருந்த போதிலும் புதுச்சேரி சுற்றுலா நகரம் என்பதனால் வார விடுமுறைக்காக புதுச்சேரிக்கு வந்த ஏராளமான சுற்றுலாவினர்கள் இந்த கடற் கொந்தளிப்பை பார்ப்பதற்காக புதுச்சேரி கடற்கரைக்கு வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். போலீசாரர்கள் அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. தொடர்ந்து பல்வேறு கடற்கரைகள் அதாவது ஆரோ கடற்கரை, பாரடைஸ் கடற்கரை, நீலம் கடற்கரை உள்ளிட்ட கடற்கரைகள் முழுவதுமாக அந்த சுற்றுலாவினருக்காக செய்யப்பட்ட அனைத்து ஏற்பாடுகளும் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கடற்கரை ஓரத்தை புதுச்சேரி அரசு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று இரவு கடற்கரையிலே அதிக அளவான இந்த மழை மற்றும் கடல் சீற்றம் இருக்கும்போது அந்த ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்காக பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் முழுவதுமாக கடற்கரை கிராமங்களிலே முகாமிட்டிருக்கின்றார்கள். மேலும் மின்சாரம் துண்டிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை அந்த இடத்திலே மின் விநியோகம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளிலும் புதுச்சேரி அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. மேலும் அதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வதற்காகவும் பல்வேறு பகுதிகளிலே ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பாதிப்பு ஏதும் ஏற்பட்டால் 10, 77, 10, 70 ஆகிய எண்ணுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கும்படி புதுச்சேரி அரசு அறிவித்திருக்கின்றது. இந்த புயலை பொறுத்தவரை புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த விழுப்புரம் மாவட்ட நிர்வாகமும் முழுமூச்சில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. சக்தி ரஹ்மான், களத்திலிருந்து தொடர்ந்து விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரஹ்மான்.